வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், ஜானகி அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல். எஸ் ஜானகி பிறப்பு April 23, 1938 இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியாவார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடியவர். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். 4 முறை தேசிய விருது பெற்றவர். இவர் ஜானகியம்மா என்று மரியாதையுடன் குறிப்பிடப்படுகிறார். மேலும் இந்தியாவின் மிகச்சிறந்த பிரபலமான பின்னணி பாடகர்களில் ஒருவர். இவர் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், இந்தி, ஒடியா, பெங்காலி உள்ளிட்ட 17 மொழிகளில் தனிப்பாடல்கள் பாடியுள்ளார். திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி என 50,000 பாடல்களை பதிவு செய்துள்ளார். மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கனி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானிய, அரபு, ஜெர்மன், சிங்களம் போன்ற மொழிகளிலும் பாடியுள்ளார். இருப்பினும் இவரது வாழ்க்கையில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்கள் கன்னடத்தில் இடம்பெற்றிருந்தன. 1957 விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்துடன் துவங்கி இவரது இசை வாழ்க்கை 6 தலைமுறைகளை கண்டுள்ளது. தென்னிந்தியாவின் இசையரசி என்று அழைக்கப்படும் ஜானகி 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார். மைசூர் பல்கலைக்கழகத்திடமிருந்து முனைவர் பட்டமும், தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருதும், கர்நாடக அரசிடமிருந்து கர்நாடக ராஜ்யோத்சவா விருதும் பெற்றுள்ளார். 2013 இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டார். மிகவும் தாமதமாக வந்ததென்றும் தென்னிந்திய கலைஞர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். பல்துறை பாடகர்களில் ஒருவரான எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோருடனான இவரது கூட்டணி அதிகம் பேசப்படுகிறது. 1960, 1970, 1980களில் பி ஸ்ரீனிவாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ், பி ஜெயச்சந்திரன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோருடன் அதிக எண்ணிக்கையில் திரைப்பாடல்கள் பாடினார். இவர் கிட்டத்தட்ட அனைத்து வகை பாடல்களிலும் பாடியுள்ளார். October 2016 திரைப்படங்கள் மற்றும் மேடை கச்சேரிகளில் பாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இருப்பினும் திரைப்படத்துறையினர் அன்பிட்டிணங்க இவர் 2018 பன்னாடி என்ற தமிழ் படத்திற்காக மீண்டும் பாட வந்தார். ஜானகி தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பள்ளபட்லா என்ற ஊரில் ராமமூர்த்தி, சத்யவதி தம்பதிகளுக்கு பிறந்தார். சிறு வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார். நாதசுரமேதை பைடிச்சாமி என்பவரிடம் முறையாக இசை பயிற்சியை பெற்றார். சென்னைக்கு இடம்பெயர்ந்த ஜானகி ஏவிஎம் ஸ்டுடியோவில் இணைந்து திரைப்படத்துறையில் நுழைந்தார். 1957 வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல் இவரது முதல் பாடல் ஆகும். அடுத்த நாளே அவருக்கு தெலுங்கு படத்தில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. எம்எல்ஏ என்ற பட்டத்தில் நீயாசா அடியார் என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடினார். இதைத் தொடர்ந்து பல படங்களில் பாடும் வாய்ப்பு கிட்டியது. 25 தென்னிந்திய மொழிகளில் மட்டுமல்லாமல் கொங்கனி, துளு, சௌராஷ்டிரம், இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் 1,000-க்கணக்கான பாடல்களை பாடினார். 1992 இலங்கை சென்றிருந்தபோது இவருக்கு ஞானகான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்திற்கு முதன் முதலில் இசையமைத்திருக்கிறார். இவரது கணவர் காலஞ்சென்ற ராம்பிரசாத். தனது மகன் முரளி கிருஷ்ணாவுடன் சென்னையில் வாழ்ந்து வருகிறார். முரளி கிருஷ்ணா சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். ஜானகி 1959 வி ராம்பிரசாத்தை மணந்தார். அவர் தனது இசை வாழ்க்கையை ஊக்குவித்தார். மேலும் இவரது பெரும்பாலான பாடல் பதிவுகளின் போது அவர் உடன் சென்றார். இதய நிறுத்தம் காரணமாக 1997 அவர் இறந்தார். இவர்களது ஒரே மகன் முரளி கிருஷ்ணா ஹைதராபாத்தில் வசிக்கிறார். அவரது மனைவி உமா முரளி கிருஷ்ணா சென்னையில் உள்ள ஒரு பரதநாட்டிய, குச்சிப்புடி நடனக் கலைஞர் ஆவார். இவர்களுக்கு வர்ஷா மற்றும் அப்சரா என்ற 2 மகள்கள் உள்ளனர். ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 இந்திய மொழிகளில் சரளமாக உரையாடவும் எழுதவும் தெரிந்தவர். விருதுகள். 1986 தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது. 2002 கேரளா மாநில சிறப்பு விருது. 4 தடவைகள் சிறந்த பாடகிக்கான தேசிய விருது. 1980 மலையாள படம் ஒன்றிற்கும், 1984 தெலுங்கு படம் ஒன்றிற்கும் தேசிய விருது. 14 முறை கேரள மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருது. 7 தடவைகள் தமிழ்நாடு அரசின் சிறந்த பாடகிக்கான விருது. 10 தடவைகள் ஆந்திர மாநில அரசின் சிறந்த பாடகிக்கான விருது. பத்மபூஷன் விருது மறுப்பு. 7 ஜானகி 2013 தனக்கு கிடைக்கவிருந்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டார். இவ்விருது தனது 55 ஆண்டுகால அனுபவத்திற்கு தாமதமாக வந்துள்ளது 7 என கூறிவிட்டார். இந்திய தேசிய விருதுகள்.
1976 16 வயதினிலே செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே தமிழ். 1980 ஒப்போல் ஏழு உடுமனூரம்பழத்தில் மலையாளம். 1984 சித்தாரா வெண்ணெல்லோ கோடாரி அந்தம் தெலுங்கு. 1992 தேவர் மகன் இஞ்சி இடுப்பழகா தமிழ். இந்த வீடியோவை முருதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.